தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களை வணக்கம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே பண்ணிட்டீங்களா நம்ம சேனலுடைய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நேரடியாக ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரும் மே பதினைந்தாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரண தொகையின் முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் முதல்வராக மூகா ஸ்டாலின் பதவியேற்றதும் அவர் போட்ட முதல் கையெழுத்து கொரோனா நிவாரண நிதி வழங்கும் கோப்பில்தான் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே கொரோனா பாதிப்பால் மக்கள் சிரமப்படும் இந்த சூழலில் ரூபாய் நான்காயிரத்தில் இந்த மாதமே முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் வகையில் ஆணை பிறப்பித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ரூபாய் இரண்டாயிரம் கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று துவங்கி வைத்தார் இந்த நிலையில் இது குறித்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ள தகவல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொரோனா நிவாரணமாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கியதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் ரேஷன் ஒவ்வொரு பகுதியிலும் ரேஷன் அரிசி கார்டுதாரர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மே பதினைந்தாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் தமிழகத்தில் உள்ள இரண்டு புள்ளி ஏழு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் இன்று முதல் டோக்கன் வழங்கும் பணி வீடு வீடாக வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கடை ஊழியர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு வந்து ரேஷன் கார்டு எண் அடிப்படையில் டோக்கன்கள் வழங்கி வருகிறார் டோக்கன்கள் வரும் பனிரெண்டாம் தேதி வரை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்